வழுக்கி விழுந்தது பசங்க இல்லை, சட்டத்தின் ஆட்சி. ஒரு வலதுசாரி எப்படி பேசுவாருங்கிறதுக்கு சரியான முறையாக தான், அதாவது சட்டத்தின் ஆட்சி இருக்கக்கூடாது. பசு கொண்டு போகிறாங்கன்னா நான் அடித்து கொன்றுவேன், ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னா நான் அடித்து கொன்றுவேன். நீங்கள் இதுதான் இதனுடைய இயல்பு. இதை பேசும்போதே நம்ம நண்பர்கள் ரொம்ப போலீஸோட இன்டெக்ரிட்டி, 19 வருஷம் வாச்சாத்தி கேஸில், 19 வருஷம் கழித்த பிறகுதானங்க 18 பேரை பாலியல் வன்கொடுமை செய்தவன் போலீஸ்காரன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. திருச்சியில் கற்பிணி பெண்ணு போகிறாங்க, ஹெல்மெட்டு போடலைன்னா நீங்கள் லத்தியை வச்சு வீசி கொண்டுட்டீங்கல்ல, இல்லை அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் கற்பிணி பெண்ணு இல்லைங்கிறது, ஒரு நிமிஷம், கற்பிணி பெண்ணு இல்லைன்னா போட்டுருவீங்களா? நீங்க அதுக்குள்ள போய் நிக்காதீங்க. நீங்க நீங்க எனக்கு ஒண்ணும் யார் மேல அவதூறு இல்லைன்னு பேசக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டில் தவறான தகவல், ஒரு தகவலை மட்டும் கரெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையினர் இங்கேருந்து போய் ஒரு இனப்பெருக்க கலப்பு இதுக்காக ராஜஸ்தான்லேருந்து மாடு பசுமாட்டை எடுத்துகிட்டு வரும்போது பசு திருடர்கள் கொல்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டாங்க. அவங்க போன வாகனம் தாக்கப்பட்டது, பசு குண்டர்கள் அப்படின்றவங்க அவங்கள தாக்குனாங்க, அது வழக்கு பதிவாகியிருக்கு. தமிழக அரசு கண்டனம், இதை அரசின் சார்பிலேயே செய்திருக்கிறாங்க. அப்படி எதுவும் நடக்காத ஒன்றை சொல்லிட்டாரு அப்படின்னு பொய்யா சொல்றாருன்னு சொல்லாதீங்க. வந்து எதோட எதை நுழைக்கிறதுன்றது நீங்க வந்து இப்ப கை உடஞ்சதுங்கிறத போய் நீங்க வந்து இல்ல பதட்டம் உங்களுக்கு தாங்க இருக்கு. சரியான கருத்தை நீங்க பதிவு செய்யாத நான் சொல்லும் பதட்டம்னு சொன்னீங்க, உங்களுக்கு தான் பதட்டம்னு எல்லாருக்கும் தெரியும், சொல்லி முடிக்கல சொல்லட்டும். ஆனா அவருடைய சுற்று அவருடைய கருத்து சொல்லட்டும். நம்ம மாவு கட்டுக்கு வருவோம் சார், மாவு கட்டுக்கு வரல, ரெண்டு பேரும் நான் விட்டுட்டு போறாரு. அதுதான் தவறா பேசினா கூட நான் உள்ளுக்குள்ள நுழையவே இல்லை, அதுவா பதட்டம்? சொல்ல ஆரம்பிச்சோடனே ரெண்டு பேரும் அப்படியே வர்றீங்களே. வாச்சாத்தியில என்னாச்சு பத்தி பல இது பேசியாச்சுங்க. உங்க சுற்று நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடவில்லை, உங்கள் கருத்தை சொல்றது உரிமை இருப்பது போல அவர் கருத்தை அவர் சொல்லட்டும். அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உங்கள் சுற்றில் நீங்கள் மறுங்கள், எதிர்கருத்தை சொல்லுங்கள், அதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, விவாதம் தொடங்கி 35 நிமிடம், அவர் குறுக்கிடவே இல்ல, அவர் கருத்தை சொல்லட்டும். அதற்கு பிறகு இல்ல அமைதி காத்தார். ஒரு ரன்னிங் கமெண்ட்ரின்றது விவாதத்துக்கு அழகல்ல. மதுரையில் சமீபத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போடாம போயிட்டார், எடுத்து வீசுறாங்க, கீழே விழுந்து இறந்து போயிட்டார். மனைவி தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க. என்ன செய்யலாம், இது ஒரு நடந்து போச்சு இப்படி கொன்னுட்டாங்க அப்படின்னு இம்மிடியேட்டாக சொல்லிட முடியுமா? இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் தலைமை நீதிபதி ஒரே நாளில் சில முடிவுகள் எடுத்திருக்காரு. 5 கேஸை நான் உத்தரப்பிரதேசத்துக்கு இல்லை இருந்து டெல்லிக்கு மாத்துறேன், 5 கேஸை ஒரே நாளில் இந்த ஊரில் நடத்த முடியாது, இந்த போலீஸ் சரியில்லை. ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த பொண்ணோட அம்மா போய் கதறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கு, இன்றைக்கி வர அதுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படலை. இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, நாங்கள் கொல்லப்படுவோம் என்கிற பயம் இருக்குது அப்படின்னு. அந்த கடிதம் இன்றைக்கு வர ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து 18 நாட்கள் அந்த லெட்டரை தலைமை நீதிபதிக்கு எழுதின லெட்டர் தலைமை நீதிபதி கையில் போய் சேரலை. நீங்கள் சொல்லி வச்சு கொள்கிறாங்களா இல்லையா? இதில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு என்ன சொல்லியிருக்கு, அந்த 3 காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு
சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு கொடுன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இல்லையா? நீங்கள் இப்படி எல்லா பிரச்சனையும் வந்துடுறதில்ல. ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவால் அவங்க அப்பாவை கூட்டி கொண்டு போய் அடிப்பாங்க, அவரை தற்கொலை பண்ணிப்பார், அதுக்கு பின்னால் அவங்க சித்தப்பாவை கூட்டி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கொள்ளுவாங்க. இந்த அட்வொகேட்டும் கொள்கிறார். சி, இந்த போலீஸ் இந்த நெக்ஸஸ் என்பது இதில் இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதாவது பல ஆண்டுகளாக என்கவுண்டர் நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, நாகரிக உலகத்துக்கே வரமாட்டிங்களா? அந்த காலத்தில் உடனே தலையை சீவினாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? சி, சட்டப்படியான கொலையே தூக்குத்தன்னையே வேணுமா வேண்டாமா? இது வந்து சட்டமே ஒரு மனிதனை கொலை செய்யலாமா, அவனுக்கு தூக்குத்தன்னை கொடுக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்க காலத்தில் நாங்கள் கையை ஒடிச்சிருவோம் காலை ஒடிச்சிருவோம், இது நடக்குதுங்க. நீங்கள் கேட்டது மாதிரி ஜட்ஜு முன்னால் போய் சொல்கிறதுக்கு அவங்களால முடியாது. இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் பையன், இப்போ வந்து செயின் பறிப்பில் ஈடுபடுறவங்க வந்து நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் இல்லை, வந்து தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபடக்கூடியவங்க, தொடர்ந்து திருட்டு குற்றத்தில் ஈடுபடுற அது மாதிரியான ஆட்களாக இல்லாமல் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வரக்கூடியவங்க, எம்பிஏ முடிச்சுட்டு வரவங்க, பள்ளி கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்படி இருக்கிறவங்க இறக்கமே இல்லாமல் இது மாதிரி ஒரு துணிச்சலில் இறங்குறாங்க. அதற்கு சமூக காரணிகளை ஆராயிறதுன்றது வேறு ஆஸ்பெக்ட், வேலையின்மை இது மாதிரி வெவ்வேறு ஆஸ்பெக்டை பேசுகிறதுன்றது அது இன்னொரு பார்வை. ஆனால் ஒரு அடுத்த மனிதனுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு சமூக குற்றத்தில் படித்த இளைஞன் ஈடுபடுறான், இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கலை, தினந்தோறும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்குது. அப்போது ஏதேனும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்ற ஒன்றை சமூகத்துக்கு சொல்லணும். இது மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் நம்மளை பிடிச்சா என்ன, ஒரு 10 நாளில் ஜாமீனில் வந்துடலாம், 3 நாளில் ஜாமீனில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு அசட்டு துணிச்சல் பசங்களுக்கு வந்துடக்கூடாது. இது வந்து ஒரு இது இதுக்கு வேற மாதிரி கையாளப்படும் அப்படின்ற ஒரு மெசேஜாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இந்த சேலம் விஷயத்த சொன்னீங்க, பாலியல் வன்கொடுமைக்கு குழந்தைகள் உள்ளாக்கப்பட்டாங்க, என்கவுண்டர் அது இது அதெல்லாம் கோவை அதுக்கு பின்னால் நடக்கலையா? சரி, நீங்கள் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்காமலேயே ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருப்பது நியாயமல்ல என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து வெறுமனே சமூக காரணிகள் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் இதை பண்ணாமல் இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன ஆக்குறீங்கன்னா, இவங்களை கிரிமினலாக ஆக்குறீங்க. கிரிமினலாக ஆவதற்கு நீங்கள் தள்ளி விடுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் நான் திரும்பவும் உங்கள்கிட்ட படித்த இளைஞன் ஆடம்பரத்துக்கு சொகுசுக்கு தான் வேறு ஏதோனும் ஒன்றுக்கு அடிமையாகிவிட்ட சூழலில் குற்றங்களில் ஈடுபடுறதையும் நாம் பார்க்குறோம். அதாவது வறுமை, அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை, அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு தவறை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்றது சமூகம் அவனை குற்றத்தை நோக்கி தள்ளுகிறதுன்னு சொல்கிறதுக்கான டெஃபினிஷன் வரலாம். எல்லாம் இருந்து பெற்றோர் அவனை படிக்க அமைச்சு அவனுக்கு ஏற்படுகிற தீய பழக்கங்களால் மற்ற நட்புனால் அவன் பாதை தவறும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நீங்கள் அதுவும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் இதுவும் சமூக காரணத்தோடு சேர்ந்தது தான். நீங்கள் வந்து அப்போனா நீங்கள் சாப்பாட்டுக்கு திருடுறனை விட்டுட்டு விஜய் மல்லையா மாதிரியான ஆட்களை நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் பேசணும். இது அதனால தான் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு நேரத்தில் கொந்தளிக்குதுங்கிறதுக்காக ஒருத்தர் என்கவுண்டரில் பண்ணுறதுங்கிறது நியாயம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் சட்டம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் நியாயம்னு நினச்சிங்கன்னா, எவரவரெல்லாம் நியாயம்னு நினைக்கிறாரோ அவரெல்லாம் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா அதுக்கு பேர் சட்டத்தினுடைய ஆட்சி இல்லை, அது காட்டின் ஆட்சி, அது காட்டுமிராண்டித்தனமானது. நீங்கள் சட்டத்தின்படி தான் ஒரு மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் நிலைநிறுத்தவில்லை என்றால், எவன் அடியால் பலம் உள்ளவனோ, எவன் ஆள் பலம் உள்ளவனோ, எவன் ஆயுத பலம் உள்ளவனோ அவன் தான் ஆட்சி நடத்துவான். அதுக்காகத்தான் நீங்கள் போலீஸை வச்சுருக்கீங்க. அந்த போலீஸ் அது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாதுன்னா கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது. ஏங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை எல்லாரும் கடந்து போயிட்டோம். நீங்கள் கோடிக்கணக்கில் ஃப்ராடு பண்ணவங்க, பொது சொத்தை அபகரித்தவர்கள் அல்லது கலப்பணம் பண்ணவங்க யாராவது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?